ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்க ஸ்பாட், இடத்தோட பேரு ஈஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இங்க நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் கிடையாதுங்க, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருக்கிறாங்க, கேரளாக்காரங்க இருக்காங்க, நம்ம ஊருக்காரங்க இருக்காங்க. ஊரை மிஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தா போதுங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான காய்கறிகளா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அதாவது நீங்க நம்ம ஊர்ல யாராவது என்னடா தமிழே பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஊரை கண்டிப்பா மறந்துடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கடை, எப்படி அடிக்க அடி நம்ம ஊர்ல கோயிலும் கடையும் இருக்குதோ அதே மாதிரி லண்டன்ல இந்த ஏரியால எல்லாமே இருக்குதுங்க. ஸோ ஒன்னு ஒண்ணா நாங்க காட்ட போறோம், வாங்க வீடியோக்குள்ள போவோம். இங்கே ரொம்ப ஃபேமஸான கடைங்க இது, சக்தி கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ஏரியாவில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை. அதே மாதிரி இங்கே வந்து இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு சோப்பு, சீப்பு, கண்ணாடி என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் உள்ளே. சக்தி கேஷ் அண்ட் கேரி இப்போ உள்ளே நம்மளை வந்து வீடியோ எடுக்க விட்றாங்களா என்னென்னு தெரில. பட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் லண்டனுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த கடையை மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ப்ரைஸஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காம்படிட்டிவாக தான் இருக்கும். எழுத்தாப்பில் ஏகப்பட்ட கடைகள் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ப்ரைஸு நீங்கள் ஒரு நாலு கடையில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லண்டனை விட்டு வெளியில் வந்து ஒரு 2.5 கிலோ வெங்காயம் வந்து உங்களுக்கு 5 பவுண்டுக்கு நீங்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்தீங்க அப்படின்னா 3 பவுண்டு தான் இருக்கும். ஸோ பாருங்கள், சஹானா ஜுவல்லரிஸ்னு ஒரு ஜுவல்லரி இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 ஜுவல்லரி இருக்குங்க. முக்காவாசி தமிழ்காரங்க தான் வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கும். ஸோ இதுக்காண்டி நீங்கள் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ கடைக்குள்ளே இப்போ பூஜை சாமான் வேணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. இப்போ பாருங்கள், ஸோ லக்ஷ்மி ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஜுவல்லரி கடை ஒன்று இருக்குது, சூர்யா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே தமிழ்காரங்க தான். உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம தமிழ்லேயே நகை பேசி பேரம் பேசி வாங்குற மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே பாருங்கள் சென்னை சில்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்லேயே பேர் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம ஊரை கண்டிப்பான முறையில் மிஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு ஐடியல் ஸ்வீட்ஸ், இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் சும்மா தாறு மாறாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், சாய்பாபா கோயில் ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சரவண பவன் இருக்குங்க. ஸோ சரவண பவன் இதுதான் வந்து ஈஸ்டாமில் ஃபஸ்ட்டு வந்த சரவண பவன். இங்கே லண்டன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 4-5 சரவண பவன் இருக்குது. ஸோ ஈஸ்டாமுக்குரிய சரவண பவன் இதுதான். ஸோ அந்த சரவண பவன் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு சரியான ஒரு ஹோட்டல் இது, டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலு. இதுவுமே பார்த்தீங்கன்னா சரியான ஃபேமஸுங்க. ஸோ இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான கடை. உள்ள டேஸ்ட்டும் அதே மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டு செம்மையாக இருக்கும். பக்கத்தில் பாருங்கள் மகாலட்சுமி சில்க்ஸ் கடை இன்னும் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை திறந்தா இருக்குது, கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள் லக்கி சென்டர். ஸோ எல்லாமே இருக்குது உள்ள. கேரம் போர்டு உங்களுக்கு வந்து கேரம் போர்டு வேணும்னா எல்லா சைஸ்லையும் கேரம் போர்டு இருக்குங்க. அதாவது ஈஸ்ட் டேமில் இந்த கடையில் தான் கேரம் போர்டு கிடைக்குதுன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ 60 பவுன்ஸ் கேரம் போர்டு, இதுக்காண்டி நீங்கள் வெளியில் எங்கேயும் போக தேவையில்ல. ஹலோ அக்கா, பாய் இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் பாய் எல்லாம் விதவிதமாக வச்சுருக்காங்க. ஸோ கேரம் போர்டு வாங்கணும், சின்ன பசங்க இங்கே இருக்கிறீங்க கேரம் போர்டு வாங்கணுன்னா இந்த கடைக்கு வந்துடுங்க. ஸோ சம்மர் டைமில் செம்ம சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. 12 பவுண்டுக்கு பாய் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குங்க, பொட்டிலிருந்து எல்லாம். ஹலோ அக்கா. ஸோ இது எல்லாமே மிக்ஸி, கிரைண்டர் வச்சுருக்கீங்களாக்கா? கிரைண்டர் இருக்குண்ணா? ஆ, மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸஸில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் நிறையா கடைகள் இருக்கிறனால ஒவ்வொரு கடையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 பவுண்டு 2 பவுண்டு தான் வித்தியாசம் இருக்கும்.
ஸோ அது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு தமிழ் கடை தான். இது அடுத்து ஒரு ஸ்வாதி கேஷ் அண்ட் கேரி. ஸோ இப்படி வந்து நிறைய சக்தி, ஸ்வாதி, சீலன் இப்படி ஒரு நாலஞ்சு கேஷ் அண்ட் கேரி வந்து நம்ம ஊருக்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், நமஸ்தே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இது இந்த ஹோட்டல் வந்து புதுசாக ஆரம்பித்த ஹோட்டல். இது ஹைதராபாதி ஸ்பைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், இந்த இந்த இங்கே இப்போ நம்ம பார்க்குற இந்த நிர்லா அப்படின்ற ஸ்வீட்டு கடை இந்த ஊருக்கு ரொம்ப ஃபேமஸான கடைங்க. இங்கே பாருங்க, லண்டன்லேயும் முருகன் இட்லி கடை இருக்குதா இல்லையா, இங்கே பார்த்தீங்களா. கடை வந்து ரொம்ப சின்ன கடை தான், இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னு தெரில. ஸோ முருகன் இட்லி கடையும் நம்ம ஊரில் இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு லண்டனில் இந்த ஏரியாவில் தான் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும் போது தமிழ்லேயே வந்து ஆர்டர் பண்ணலாம். அண்ணே இந்த இட்லி இருக்கானே, தக்காளி சட்னி இருக்குதானே, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஏரியா எது அப்படின்னா இந்த ஈஸ்டம் தாங்க. யார் ஆ ஹலோ அண்ணா, நன்றி 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 நன்றி. ஓகேண்ணா, நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நீங்கள் நாகூர். நீங்கள் பேர் ஆசிக்கு நீங்களா? சரி நன்றி. நம்ம ஊர் மாம்பழம் சும்மா ரன்னமாக இருக்குதா இல்லையா. ஸோ இங்கே ஒரு டேஸ்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கடைங்க, அம்பாள் கேஷ் அண்ட் கேரி, பிரியா எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, சம்பல் எக்ஸ்பிரஸ் இருக்குது பாருங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே வந்த மாதிரியே தாங்க இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ பூஜா ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபேமஸான ஸ்வீட்ஸ் கடை தான். நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டாம் ஸ்டேஷனு பாருங்கள், பழைய காலத்து ஸ்டேஷன் அது. ஸோ நீங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ண வர்றீங்க அப்படின்னா இங்கே தாங்க வந்து இறங்கணும். இந்த ஒரே ரோடு தாங்க, இந்த ரோட்லேயே உங்களுக்கு என்னென்ன சாப்பிட வேணுமோ எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் நகை வாங்கினாலும் சரி, இல்லை ஜவுளி வாங்கினாலும் சரி, பலசரக்கு வாங்கினாலும் சரி, காய்கறிகள் வாங்கினாலும் சரி, ஏன் மதுரையில் இருந்து பூக்கடை முதக்கொண்டு இங்கே இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் இந்த ஒரே ரோட்டில் கிடைக்குது. ஸோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே நீ இறங்கின உடனே இருக்கு பாருங்க. ஸோ ஹைதராபாத் பாரடைஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ இதுவும் செமையாக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க இங்கே மெயின். நம்ம ஊர் மதியம் பார்த்தீங்களா ரோட்டில் அப்படியே இந்த இதெல்லாம் வந்து இந்த லைகா மொபைல் அப்படின்ற ஒரு கடை. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஊருக்கு வர்றீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஈஸ்டாமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கார்டோ இல்லை அந்த மாதிரி இது வரிசையாக உங்களுக்கு இருக்கும், நிறையா டீல்ஸ் இருக்கும். இங்கே தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இங்கே வந்து கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஹைதராபாத் அவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள மெயினான இது எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது. வசந்த விலாஸ். ஸோ பியூர் வெஜிடேரியன். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் கோயில் இருக்கிறனால நிறைய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், கேரளாவோட ஃபேமஸான தட்டுக்கடை இருக்குங்க. இங்கே பாருங்க, கேரளா ஃபேமஸ் தட்டுக்கடை. ஸோ இங்கே எல்லாம் வந்து கேரளா ஃபுட்டு யாராவது சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். ஸோ ரெண்டு பக்கம், அதாவது இந்த பக்கம் மட்டும்தான் இல்லை, இங்கே பாருங்கள் அஞ்சப்பர், அஞ்சப்பர் இருக்குது நம்ம ஊர் அஞ்சப்பர். ஸோ சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் அஞ்சப்பர் தான், எல்லா எங்கெங்கெல்லாம் அந்த பிரான்ச்சஸ் இருக்குன்றதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு சிலர்லாம் வந்து வசந்த பவன் போட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம ஊர் வசந்த பவனாக இருக்காது, அதில் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங்கை மட்டும் மாற்றி அப்படியே வசந்த பவன், ஆரிய பவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ கோயிலை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னு, அதாவது லண்டனில் இதாங்க பெரிய கோயிலுங்க அது. ஹலோ சார், நீங்களாம் அப்படியா, நீங்க எந்த ஊருக்கா? நீங்க பிறந்தவங்க? ஓகே ஓகே. உங்க பேர் என்ன பாப்பா? அக்ஷயா. உங்க பேர் தம்பி? சாரி, பஜ்ஜோ த்ரீரா. ஹலோ, சரி சரி, பார்த்த உடனே ரெகனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஆ தேங்க்யூக்கா, தேங்க்யூ. ஸோ நாங்கள் வந்து இதுலேருந்து வரும்போதே, ஐ மீன் நியூ காஸ்ட்லேருந்து வரும்போதே நம்ம லண்டன் தமிழ் ப்ரோவை பார்த்து நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். அப்படியா? அப்படியா, சூப்பர் சூப்பர். அதுக்கெல்லாம் நான் தான் பிளஸ்டு ஆக்சுவலி. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. பாய் 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 பாய். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆ
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்த அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இத ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன லைக் பண்ணி அப்படியே ஒரு கமெண்டையும் தட்டி விடுங்க. வீடியோ முடியலங்க, தொடர்ந்து பாருங்க. ஹைதராபாத் பாரடைஸ். சோ இந்த மாதிரி ஹைதராபாத் பிரியாணி அதெல்லாம் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் தான். சோ ஹைதராபாத் கடையே நிறைய வச்சிருக்காங்க. இந்த ஸ்டூடண்டா இருக்கீங்க, இங்க லண்டன்ல இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க. வேலை வந்து உங்களுக்கு 99% உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கடைகள் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கடையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கடைகளில் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், கிச்சன் போர்ட்டர் ரெக்குவயர்டு இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ அவர்ஸ் இங்கே வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 99% உங்களுக்கு வந்து வேலை உறுதி இந்த ரோட்டில். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து லண்டன்லேயோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது இந்த ஈஸ்டாம் பக்கத்தில் நீங்கள் தங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ கடை இருக்குது, இதில் நம்மளுக்கு வேலை கிடைக்காம போயிருமா என்ன? பிரியாணிக்கு எந்த குறையும் கிடையாது. இங்கே பாருங்கள், வேகன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் டைம் ஷெஃப் தேவைப்படுது. ரெஸ்டாரண்ட்ஸுக்கு தேவையான, இங்கே மட்டும் இல்லைங்க க்ளாச்செஸ்டர்ன்ற ஊர்லேயும் தேவைப்படுது. ஸோ பாரடைஸ் அப்படின்ற பிரியாணி கடை மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம ஊரை மிஸ் பண்ண மாட்டோங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவையான எல்லாமே இந்த ஏரியாவில் கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உள்ளே வந்தோன்னா ஊருக்காரங்களை ஒரு 4 பேரை பார்த்து எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, அதனால் நம்ம ஒன்றும் வெளியூரில் இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு இந்த ஈஸ்டாமுக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும். வெளியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன ஹோட்டல் இருக்கோ அதில் தான் நம்ம போய் சாப்பிட்டாகணும். ஆனால் இங்கே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் நம்ம சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிட்ணும் ஸோ ஹைதராபாடி பிரியாணியில் போய் நான் சாப்பிட போகிறேன், இல்லை இன்றைக்கி நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணும் ஸோ வெஜிடேரியனில் நான் எந்த ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இங்கே உள்ளுக்குள்ளே ஹோட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்வீட்ஸும் சரி, நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா மிச்சரு காராச்சேவு என்னென்ன உண்டோ எல்லாமே கிடைக்குங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கை நினைக்காமல் போனோன்னா வேலைக்கு ஆகுமா? ஸோ இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணது டேஸ்ட் ஆஃப் இந்தியா பாருங்கள், ப்யூர் வெஜிடேரியன். நம்ம கேமராமேன் வந்து வெஜிடேரியன் தான் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம அப்படியே போய் உள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஹலோ ஹலோம்மா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ 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 தேங்க்யூம்மா தேங்க்யூ. இப்போ வந்து அப்படியே புல்லறிக்கை வைக்கிறதுல நம்ம மக்கள் மாதிரி யாருமே கிடையாது. அது இந்த மாதிரி ஒரு ஊரில் நம்ம பாட்டு நம்ம ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளை பார்த்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு வந்து உண்மையிலேயே, நீங்கள் வந்து ஒரு லைக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா கொடுத்ததை விட ஜாஸ்தி சந்தோஷமாக தான் இருக்கும். வாங்க அப்படியே பேசிக்கிட்டே உள்ளே போய் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஸோ முடிஞ்சால் உள்ளே ஏதாவது ஒரு வீடியோ எடுப்போம், அப்படி இல்லை அப்படின்னா சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். பாருங்க, அப்படியே நம்ம ஊர் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட குத்து விளக்கோடு இருக்காங்க. வாங்க உள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஈஸ்டாமில் இருக்கிற டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ சாயங்கால நேரம், ஸோ லைட் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மெனு கார்டு, ஸோ மெனு கார்டாக கொடுக்காமல் அப்படியே இந்த மெனு வந்து யூஸ் அண்ட் த்ரோ மெனுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது நீங்களே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ அப்படியே ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே அப்படியே எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் வச்சு. ஸோ இது ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டேபிளுக்கும் தனியாக தண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே வந்து பயங்கரமாக தான் இருக்குது. என்ன அமிர்தமாக இருக்குது பாருங்கள், சும்மா ஊற வச்ச வடை, சாம்பார் வடை, அக்கா நல்லா சுட்டாக சுட்டாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஈஸ்டா வந்தே ஆகணும். இந்த ஊரில் வந்து என்ன தான் வெள்ளக்காரன் ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்ற அந்த ருசி இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிச்சுக்க எதுவும் கிடையாதுங்க. வேறு
சும்மா அப்படியே நம்ம ஊரு லோக்கல்ல இறங்கி அடிச்ச மாதிரி இருக்கு. வெங்காயம் எல்லாம் போட்டு ஏன்னா நம்ம ஊரில் உள்ள அந்த அத்தன்டிக் டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காண்டி அதே ஷெஃப்பும் வச்சு அதே மாதிரி மசாலா மசாலாலாம் அரைச்சி செய்கிற சாம்பார் செம்மையாக இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு வாங்கினதில்லை, நம்ம கேமராமேனுக்கு வாங்கினது. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால நானே ஒரு வடையை காலி பண்ணிட்டேன். அடுத்து எனக்காண்டி ஒரு தரமான ஐட்டம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்த உடனே அடுத்தவங்கள்ட்ட வரேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மெயினான மேட்ரு வந்துருச்சு பாருங்கள், சும்மா பொங்கல் வட்டை சட்னி சாம்பார் சும்மா ரணமாக இருக்குதா இல்லையா. நெய் பொங்கல் முந்திரி பருப்பே பார்த்தீங்கன்னா அரிசியை விட முந்திரி பருப்பு ஜாஸ்தி இருக்குதுங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்பா வாசமும் இதை அமுக்கும் போது அந்த நெய்யோட வாசத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சும்மா கம்ம 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 கம்மன்னுது. அந்த மாதிரி ஸோ பொதுவாக வந்து இங்கே வந்து பொங்கல் வந்து எல்லா கடையிலையும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. மெயினாக சக்கரை பொங்கலுக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு நாள் தான் போடுவாங்க, காலையிலையாக இருக்கும் இல்லை சாயங்காலமாக இருக்கும். அது மெயினாக நம்ம வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்ணும் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி கடைகளுக்கு வரும்போது அங்கே உள்ள சர்வர்ஸை அப்பயே கேட்டுருணும், ஆனால் எப்போ நீங்கள் சக்கரை பொங்கல் போடுவீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து சாப்பிட்டா தான் உண்டே தவிர எல்லா நேரத்துலையும் நம்ம ஊர் மாதிரி சக்கரை பொங்கலோ இல்லை இந்த மாதிரி நெய் பொங்கலோ கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம ராசி இருக்குது, ஸோ வாங்க சாப்பிடுவோம். எதில் இருந்து அந்த நெய் வாசம் வருதுன்னே தெரில, அந்த அளவுக்கு நெய் தூக்கலாக இருக்குது. அப்படி போட்டு அப்படி ஒரு குழப்பு குழப்பி நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு அடி அடித்தோன்னு வச்சுக்கணும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வாய் ஊறுது. குறைஞ்சது நல்ல பசியோடு வந்தீங்கன்னா ஒரு மூணு பொங்கலாவது சாப்பிட்லாங்க. வடையுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி இருக்குது. ஒரு சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் வந்து ஏற்கனவே போட்டு வச்சு மைக்ரோவேவில் வச்சு கொடுப்பாங்க, இது அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இது பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வடை. வடையும் அப்படி ஒரு முக்கு முக்கி, அப்படியே சட்னியில் ஒரு முக்கு, தரமாக இருக்கு வடை. பாருங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பொங்கலில் ஒரு ஸ்பூன் எடுத்தோன்னா எத்தனை முந்திரி பருப்பு வருது பாருங்க. இதுக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் முக்கி முக்கி அடித்தோம்னா ரைஸை விட முந்திரி பருப்பு தான் ஜாஸ்தி உள்ளே போகுது. ஸோ நம்ம என்ன தான் வெளியூருக்கு வந்தாலும் அந்த ஒரு கையில் வடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பொங்கல் சாப்பிட்ற பழக்கம் எத்தனை வருஷம் ஆனாலும் தீராதுங்க. பாருங்க நம்ம ஊரில் சாப்பிட்டது அதே மாதிரி இங்கேயும் வச்சு அடிச்சிடும். கொஞ்சமாக தக்காளி சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி, ஆகா ஆகா ஆகா, அப்படியே கொஞ்சோண்டு புதினா சட்னி. இங்கே பாருங்க மூணு வகையான சட்னி இருக்குதுங்க. சும்மா இந்தியா கொடி கலரில் அப்படி வச்சு இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை, அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சும்மா நொற தள்ள நர்சஸ் ஃபில்டர் காஃபி மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வட்டக்கப்பில் ஃபில்டர் காஃபி குடிக்கிற சுகமே சுகமே. தான் நம்ம ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து நம்ம காஃபி குடித்தாலும் இந்த மாதிரி இந்த வட்டக்கப்பு இந்த டபேரா டபேரா செட்டுன்றாங்கல்ல அதில் குடித்து அந்த அதில் இருக்கிற சுகம் எந்த காஃபிலையும் வராது. நம்மளெல்லாம் எந்த ஊரில் எந்த தேசத்தில் கொண்டு போய் விட்டாலும் நம்ம வந்து இந்த மாதிரி காஃபி குடித்தா தான் நம்ம ஊரில் உட்காந்து குடித்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு டிக்காஷன்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடித்தோம்னா அடுத்த ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு வேறு எதுவுமே சாப்பிட போனாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. தரமான ஃபில்டர் காஃபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் தட்டி விடுங்க. உங்களை நான் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.